மாறிவரும் சூழ்நிலையில் மக்களுக்கு எந்த வகையில் தகவல்களை துல்லியமாகவும் தெளிவாகவும் எடுத்துக் கூறுவதற்கான உத்திகளை வகுக்குமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை அதிகாரிகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹைதராபாத்தில் இன்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பிரிவு உயரதிகாரிகளின் இரண்டு நாள் தென்மண்டல கருத்தரங்கை காணொலி காட்சி மூலம் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் துவக்கி வைத்தார். கருத்தரங்கில் பேசிய அவர் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழக்கம்போல் முன்னுரிமை கொடுத்து வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுமாறு அவர் அறிவுறுத்தினார். அகில இந்திய வானொலியின் செய்திகள் செல்போன் செயலியில் வெளியிடும் பிரசார் பாரதியின் முயற்சிகளை பாராட்டிய அவர் துறையின் பிற பிரிவுகளும் இதேபோன்று தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் புதுமைகளை புதுப்பிக்குமாறு வலியுறுத்தினார். மேலும் விஞ்ஞான ரீதியான அணுகுமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் சமூக ஊடகங்களை அதிக அளவில் பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்தார். இக்கருத்தரங்கில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம், கேரளா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் செயல்பட்டு வரும் அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட பிரிவுகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா்.